வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட GSLVNVS1 ராக்கெட் NBS-01 வழிகாட்டி செயற்கைக்கோளை அதன் சுற்றுப்பாதையில் துல்லியமாக நிலைநிறுத்தியது. சென்னையை அடுத்த ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்தில் இருந்து திட்டமிட்டபடி காலை 10:42 GSLVNVS1 ராக்கெட் நெருப்பை தாக்கிக் கொண்டு விண்ணில் பாய்ந்தது. 3, 2, 1, 0. प्रज्वलन और सफलतापूर्ण उत्थापन जीएसएलवी F12 का क्लियर स्काई ऑफ श्री हरिकोटा GS1 एंड L40 टुगेदर थ्रस्टिंग करेंटली द शार्ट ग्राउंड स्टेशन इज करेंटली ट्रैकिंग. ஏவப்பட்ட 19வது நிமிடத்தில் இரண்டாம் தலைமுறை தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்ட தரை, வான் மற்றும் கடல் போக்குவரத்தை கண்காணிக்கும் NBS-01 செயற்கைக்கோளை GSLV F12 துல்லியமாக அதன் புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தியது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்த இஸ்ரோ விஞ்ஞானிகள் இதை ஆரவாரத்துடன் கொண்டாடினர். Satellite NBS-01 has been separated and placed GSLV into the intended orbit. The launch of GSLV F12 NBS-01. அமெரிக்காவின் GPS போல் இந்தியாவுக்கு என பிரத்யேகமான வழிகாட்டியாக நேவிக் தொழில்நுட்பம் வடிவமைக்கப்படுகிறது. அதற்காக IRNSS வரிசையில் 7 செயற்கைக்கோள்கள் ஏற்கனவே ஏவப்பட்டன. இவற்றின் அடுத்த கட்டமாக அதிநவீன NBS-01 செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்து தற்போது விண்ணில் நிலைநிறுத்தியுள்ளது.